கண்டது? என்ன மாறுதலை கண்டீர்கள்? எத்தனை முறை இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்தார்? யார் வந்தது? பெரும் வெள்ளத்தில் புயலில் சிக்கி தவித்த போது ஓடி ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டியது யார்? இவர்கள் எங்கே நின்றார்கள்? இவர்கள் சொல்லுகிறார்கள், 37,000 கோடி கேட்டோம், இந்திய ஒன்றிய அரசு, ஐயா நரேந்திர மோடி அரசு எங்களுக்கு தரவில்லை என்று. அவர் தூத்துக்குடியில் வந்து சொல்லுகிறார், தமிழ்நாடு அரசு பதுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று. இதில் யாரு பேசுவதை நம்புவது? இதை எதை ஏற்றுக்கொள்வது? எதை நிராகரிப்பது? காசே இல்லை என்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது, நிரந்தர பணியாளராக்க முடியாது, சமவேலை சம சம்பளம் தர முடியாது, காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுக்க முடியாது, பணம் இல்லை. ஆனால் தேர்தலை மட்டும் 2,000-3,000 கோடியை கொட்டி ஒரு தொகுதிக்கு 100 கோடி எப்படி செலவு பண்ண முடிகிறது? அது எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? ஒரு நாடு தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று பேசுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. என்னிடத்திலே ஒரு தம்பி கேட்டார், குடியரசு என்கிறார்களே அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார். குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடியரசு என்று விளக்கம் கொடுத்தேன். பாஸ்மார்க்கை மூடிட்டால் இந்த கட்சிகள் ஆட்சிகள் ஓரிடத்திலையும் பாஸ்மார்க் வாங்காது, படுத்துக்கிறோம். 10 பைசா இருக்காது, யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன் காவல்துறைக்கே கொடுக்க முடியாது. இப்ப இந்த டாஸ்மார்க் போதை போக கஞ்சா அவின் குட்கா இந்த கொக்கைன் இந்த ஸ்டாம்ப் மாதிரி மஞ்சள் தலை போல நாக்களை ஒட்டிக்கிட்டா அப்படியே மயக்கமா இருக்குங்கிறாங்க. பள்ளிக்கூடத்து கல்லூரிக்கு வர்ற பிள்ளைகள் மயக்கத்திலே இருக்கிறார்கள் என்கிறார். 12வது 10வது படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பல பிள்ளைகள் கற்பமாயிட்டார்கள் என்கிறார். இதையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி அழும்போது, ஆசிரியராக பேராசிரியராக பணி செய்கிற என் அருமை தம்பி தங்கைகள் சொல்லி அழும்போது மனசு அவ்வளவு வலிக்குது. இதை எப்படா சரி செய்கிறது? எதிர்கால நாற்றுகள், நாளைய தலைமுறை பிள்ளைகள் நாசமாய்கொண்டிருப்பதை நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்றால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது பணத்தாசை பதவியாசை இல்லாது நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வலிமை தர வேண்டும். ஏன் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை? கூட்டணி வைத்தால் சீட்டு கொடுப்பார்கள், 10 சீட்டு கொடுப்பார்கள், 1,000 கோடி கொடுப்பார்கள், 500 கோடி கொடுப்பார்கள், வாங்கி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் என்ன கேட்டார்கள், கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள், நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமா போயிருவாங்க, நான் வரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும்னா சினிமா எடுத்துட்டே இருந்திருப்பேனே, சினிமா எடுத்துட்டே இருந்திருப்பேனே, அதை விட எளிய வேலை எனக்கு வேற இல்லையே, அங்கே இருந்திருக்கலாமே. நான் 3 மணி நேரம் பேசிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இறங்கி போனால் மாயாண்டி குடும்பத்தை நான் அடுத்துட்டு தான் சொல்கிறான், நீ நல்லா பேசுன இனிமே சொல்கிறான், யார் சொல்கிறா? அப்போ தோணுது அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்கலாமோன்ட்டு. அதில் இருந்து தமிழ் சமூக பிள்ளைகள் என்னிலும் இலங்கை என் தம்பி தங்கைகள் மீண்டு வரணும். எங்கள் அப்பா பாரதிராஜா 56 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கார், திரையுலகத்தின் போக்கையை திசை திருப்பிய புரட்சியாளர், அவர் ஆகச்சிறந்த படைப்பாளி, பல விருதுகளை வென்றவர். அவருக்கு அந்த பெருமைலாம் இல்லை. விண்ணூர்தி நிலையத்தில் வானூர் நிலையத்தில் இருந்திருக்கார், ஒருத்தன் வந்து சார் குரங்கு பொம்மையில் நல்லா நடிச்சிருக்கீங்கன்ட்டான். அவர் இத்தனை படம் இயக்கிய பெருமை, இவ்வளவு சாதித்த பெருமை இல்லாது ஒரு குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தில் நடித்தது தான் அவனுக்கு நினைவில் இருக்கு. எப்படி இவர்களுக்காகத்தான் நாங்கள் புரட்சிகர மாறுதலை ஒரு அரசியலை முன்வைத்து போராடி கொண்டிருக்கோம். எப்படி இருக்கு, தனக்கு பிடித்த நடிகரின் படம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க முடியவில்லை என்று தீக்குளித்து சாகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் தான் இந்த புரட்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, இதை கவனத்தில் வைங்கள். தீபாவளி பொங்கலுக்கு 650 கோடிக்கு டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிற நாட்டில் தான் இலவசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 650 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு காசு இருக்கும்போது எதுக்கு இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் 34 கோடி வசூலிக்குதே, அவனுக்கு எதுக்கு? குடிப்பதற்கும் பொழுதுபோக்கிற்கும் இவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் மக்களுக்கு இலவசம் எதற்கு? எதுக்கு இலவசம்? இலவசம் பெற்று வளர்ந்ததாக ஒரு 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 ஒன்று சொல்லுங்க. போன முறை இலவசம் பெற்ற ஒருவர், இம்முறை நான் வளர்ந்துட்டேன் எனக்கு இலவசம் வேண்டாம், வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்றாரா? மிக்சி கொடுக்குறீங்க, 3 மாசத்துல பழுதாகி போயிடும், ரிப்பேர் ஆகி போயிடும்,
அப்புறம் அந்த மிக்சியை ரிப்பேர் பண்ணி பழுதுனிக்கு கொண்டு வர கூட காசு இல்லை. அப்போ எங்கே போய் அரைக்கிறது, மசாலா எதில் அரைக்கிறது? அடுத்த தேர்தல் வரும்போது வேற மிக்சி வர வரை காத்திருக்கணும். கால கொடுமை. ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் மக்கள் ஒரு மின்விசிறி வாங்க முடியல, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம் கூட வாங்க முடியல. இந்த நிலைமையில் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நல்ல சாதனை செஞ்சோம். 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தது சாதனை. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது கணக்கு மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு எங்க அம்மா தண்ணீர் எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு இலவசம் தராதீங்க. தண்ணிய தரமான தண்ணீர் இலவசமா கொடுத்துருங்க. 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. இதான ஆட்சி முறை. காசின இலவச பசு பாசு கொடுக்கறதல்ல, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இலவச பசு பாசு அல்ல சாதனை. ஆக சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்து பஸ்ஸுக்கு அவன் டிக்கெட் எடுத்து போனாலும் பிரச்சனை இல்லை. அங்க சீட்டுக்கு 10 லட்சம் கட்டிட்டு இங்க பஸ்ஸுக்கு கட்டணம் இல்லாம போய் பயன் இல்லை ராஜா. அதெல்லாம் வளர்ச்சி, அதெல்லாம் ஆட்சி முறை, அதெல்லாம் ஆட்சி முறை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வருவாய் பெருக்கத்தை உயர்த்தணும். எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க தன்மானமிக்க வாழ்வை கொடுக்கணும். அதான் ஆட்சி முறை.